அஸ்லாம் அலைக்கும், வெல்கம் பேக் டு மை வேர்ல்ட். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு கண்டிப்பாக துவா செய்கிறேன். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்னோடய லன்ச் டு இஃப்தார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து என்னுடைய மாமனாருக்கு வந்து லீவு, ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, எப்போ லீவ் எடுத்தாலே காலையில் வந்து போயிட்டு மட்டன் ஒரு கேஞ்சி வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஸோ எப்பவும் போல் நோம்புலையும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. நோம்பில் வந்து அவ்வளோவா செல்லாது இல்லையா, கொஞ்சம் கொஞ்சம் தான் செய்வேன். ஸோ வந்து 1 kg ரொம்ப அதிகம் சொன்னாலும் கேட்கல. வாங்கிட்டு வந்தது வந்து ஒரு 3 பங்காக பிரித்து வச்சுட்டேன். 3 பங்காக பிரித்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 300 கிராம் அளவுக்கு வந்து மட்டன் எடுத்து வச்சு இன்றைக்கி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு, அதை வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு போட்டு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். ஸோ வெந்துருச்சு நினைக்க கொஞ்சம் சமையல் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா. அதனால் ஃபஸ்ட் வந்து எல்லாத்தையும் வெட்டி எடுத்து வச்சுட்டேன். ஸோ வெட்டுறது வெட்டி எடுத்துட்டு அரைக்க வேண்டியதை அரைச்சி வச்சுட்டேன். தேங்காய் அரைச்சி வச்சுட்டு மட்டன் வெந்துருச்சு. ஸோ அதையும் எடுத்து ஒரு கிணத்துல வச்சுட்டு இந்த பக்கம் குக்கரில் வந்து ரைஸ் வச்சுட்டு சட்டியில் வந்து சால்னா வச்சிட போகிறேன். மட்டன் கிரேவி வந்து எப்பவும் போல தான் செய்ய போகிறேன். ஸோ டிஃப்ரெண்ட்டாக பண்ணிக்கு எங்கள் மாமா நான் சில நேரம் சாப்பிடவே மாட்டாங்க. ஸோ அதனால் எப்பவும் வீட்டில் வைக்கிற மாதிரி ட்ரெடிஷ்னலால் மட்டன் கிரேவி வச்சுட்டு நெய்ச்சோறு அவங்களுக்கு மட்டும், ஏன்னா எல்லாருமே நோம்பு. ஸோ அவங்க மட்டும் தான் நீ லீவில் அவங்க நோம்பு வைக்க மாட்டாங்க. அதனால் மத்தியானம் லஞ்சுக்கு மட்டும் அவங்களுக்கு சாப்பாடு செஞ்சுட்டு ஆனால் வந்து சேர்த்து வச்சிட போகிறேன். நைட்டில் வந்து இட்லி செஞ்சுட்டு இந்த ஆணமே வச்சுருவேன். சஹருக்கு வந்து கொஞ்சமாக சோறு செஞ்சுட்டு கூட கொஞ்சம் அப்பளமும் பொறிச்சிக்கிட்டோம்னா சஹருக்கு ஓடிடும். ஸோ இன்றைக்கி வந்து 3 வேளைக்கும் இதே செஞ்சிடறதுனால கொஞ்சம் டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கலாம். எங்கள் மாமா வந்து லீவ் எடுக்கிறதே ரொம்ப ரேர் தான் எடுப்பாங்க. ஒரு 15 டேஸ்க்கு ஒன்ஸ் இல்லைன்னா மந்த்லி ட்வைஸ் அப்படி தான் எடுப்பாங்க. அப்படி எடுக்கும்போது கண்டிப்பாக அவங்க பசங்க 2 பேத்துக்கு வந்து மட்டன் வாங்கி கொடுத்துருவாங்க. அப்படி வாங்கி தரும்போது மற்ற நேரமாக இருந்தால் அன்றைக்கி நான் 2 பங்காக தான் செய்வேன். ஃபஸ்ட் ஒரு வாட்டி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிருவேன், இன்னொரு பங்கை வந்து அன்றைக்கே செஞ்சிருவேன். நோம்பு நேரன்றனால வந்து சுத்தமாக சாப்பாடு இறங்க மாட்டேங்குது, பிள்ளைங்களும் அவ்வளோவா திங்க மாட்டேங்கிறாங்க. அதனால் வந்து நான் வந்து கிட்டத்தட்ட 4 பங்காக எடுத்து வச்சுட்டு 1 பங்கை இன்றைக்கி செஞ்சுட்டேன். மீதி இருக்கிற 3 பங்கை வந்து இந்த 1 வாரத்துக்குள்ளே செஞ்சிருவேன். இந்த 1 வாரத்துக்கு ஸ்டோர் பண்ணுறதுமே வந்து பார்த்திங்கன்னா நான் நல்லா கழுவிட்டு உப்பு மஞ்சள் போட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வெறவிதாக வச்சிருக்கேன். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சாப்பாடும் ரெடி ஆகிடுச்சு, அலமதுலாம் நல்லா வந்துருந்துச்சு. நெய்ச்சோறும் மட்டன் கிரேவியும் மணக்க மணக்க ரெடி ஆகிடுச்சு. அவங்களுக்கு சாப்பாடு வச்சு கொடுத்துட்டு அப்படி இஃப்தார் சார் ரெடி பண்ண வந்துட்டேன். ஸோ இஃப்தாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு பிஸ்தா ஃப்ளேவரில் கடல் பாசி செய்ய போகிறேன். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பாலை காய்ச்சிட்டு ஜூஸ் வந்து ரோஸ் மில்க் செய்ய சொன்னாங்க. ஸோ அதுக்கும் சேர்த்து பாலை காய்ச்சது கடுப்பில் வச்சுட்டு இன்னொரு பவுலில் வந்து கடல் பாசிக்காக அதையும் காய்ச்சதுக்காக அதையும் தண்ணி போட்டுட்டு கடல் பாசி அதில் கட் பண்ணி போட்டு அதையும் காய்ச்சி அடுப்பில் வச்சுட்டேன். பாலை காய்ச்சினோடனே ஃபஸ்ட்டு வந்து ரோஸ் மில்க் ரெடி பண்ண போகிறேன். ஏன்னா இப்போவே செஞ்சு வச்சாதான் அது கூலிங் ஆகிறதுக்கும் இஃப்தார் டைம்க்கு எடுக்கிறதுக்கும் சரியாக இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து ரோஸ் மில்க் ரெடி பண்ணி வச்சிடலான்ட்டு ரோஸ் மில்க் ரெடி ரோஸ் மில் போக மீதி இருக்கிற பாலில் வந்து அந்த கடல் பாசி காய்ச்சினதையும் ஊற்றிட்டு பிஸ்தா ஃப்ளேவருக்காக பிஸ்தா எசன்ஸ் ஊற்றிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான சர்க்கரையும் போட்டு நல்லா கரைச்சிட்டு இதையும் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடறேன். ஸோ 2 செட்டாக வரத்துக்கு சரியாக இருக்கும். ஸ்நாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வடை போட சொன்னாங்க. ஸோ வடையும் முட்டை பஜ்ஜியும் அவங்க கேட்டாங்க. பிள்ளைங்க 2 பேரும் அதை விரும்பி சாப்பிட மாட்டாளுங்க, அதுக்காக அவங்களுக்கு வந்து பிரெட் டோஸ்ட் தான் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரெட் சீஸ் போட்டு பிரெட் டோஸ்ட் பண்ணிட போகிறேன். பிரெட் டோஸ்ட் வெறுமனா இல்லாமல் கொஞ்சம் ஃபில்லிங்கோட தனிக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இல்லையா. அதனால் வந்து கொஞ்சம் ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு வெங்காயம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு அதை நல்லா வதக்கி எடுத்துட்டு இது கூடவே தக்காளி கேப்சிகம் அதுக்கப்புறம் ஸ்வீட் கார்ன் இது மூணுத்தையும் சேர்த்து நல்லா இதெல்லாம் போட்டு நம்ம டோஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஃபில்லிங்கோட சீஸும் போட்டால் செம சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அதனால் ஃபஸ்ட்டு வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக ஒரு சின்ன பச்சை மிளகாவும் கட் பண்ணி போட்டு இதெல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு க்ரீன் கேப்சிகம் எல்லோ கேப்சிகம் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு ஸ்வீட் கார்னும் சேர்த்துட்டு இதையும் நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கணும். ஃபுல்லாக வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வந்து கொஞ்சம் நறுக்கு நறுக்குன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சமாக வதங்கினா போதும், ஒரு 1/4 வாசி வெந்தால் போதும்.
கூடவே கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சமா டொமேட்டோ சாஸ், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சோயா சாஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் கலரி விட்டுட்டு அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ஒரு பிளேட்டில் பிரெட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு கொஞ்சமாக வந்து எல்லாத்துலேயும் டொமேட்டோ சாஸ் வந்து நல்லா தடவி விட்டுட்டு ரெடி பண்ண ஃபில்லிங்கையும் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு எல்லாத்துலேயும் வச்சிடுறேன். ஒரு 5 ஸ்லைஸ் பண்ணால் போதும்னு சொல்லி 5 பிரெட் எடுத்து வச்சுருந்தேன், சரியாக வரும்னு நினச்ச பார்த்தா ஒரு கொஞ்சம் மிஞ்சிருச்சு. சரி, மறுபடியும் ஒரு பிரெட் ஸ்லைஸ் வச்சு அதையும் ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சமாக பீஸை வந்து தூவி போடலான்னு பார்த்தா ரொம்ப லேட் ஆகிடும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கட் பண்ணி சின்ன பீஸை பொடி பீஸாக கட் பண்ணிவிட்டு அப்படியே மேலே தூவி விட்டாப்பில் தூவி விட்டுட்டேன். இப்போ மைக்ரோவேவில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சு எடுத்தா போதும், பிரெட் சீஸ் டோஸ்ட்டு ரெடி ஆகிடும். ஸோ இது அப்படியே அப்புறம் மைக்ரோவேவில் வச்சுட்டு எடுத்து வச்சிட வேண்டியதான். அடுத்ததாக வடைக்கு ரெடி பண்ணிட்டுருக்கேன். ஸோ ஒரு மிக்சி கப்பில் வந்து கடலைப்பருப்பு உப்பு போட்டுட்டு நல்லா குறுக்குறுன்னு அரைச்சி எடுத்துட்டு அது கூட ஒரு வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி போட்டு நல்லா பினஞ்செடுத்து எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு வடையை தட்டி எடுத்து போட்டுற வேண்டியதான். நெக்ஸ்ட் முட்டை பஜ்ஜி. முட்டை பஜ்ஜிக்கு தேவையான மிக்ஸுக்கு வந்து கொஞ்சம் கடலை மாவு, கொஞ்சம் மிளகாத்தூள், உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக சிக்கன் மசாலா போட்டிங்கன்னா செம டேஸ்ட்டாக இருக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். தண்ணி அதிகமாக ஆயிடுச்சுன்னா பஜ்ஜி ஒழுங்காக வராது. ஸோ கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி இருந்தால் தான் முட்டை பஜ்ஜி போட்டு எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ அந்தளவுக்கு நல்லா பதமாக கலக்கி வச்சுட்டு முட்டையை வந்து நான் குக்கரில் தான் வேக போட்டிருந்தேன் இந்த வாட்டி. ஸோ குக்கரில் வந்து இப்போ ஈஸியாக இருக்குது, முட்டையை போட்டோம்னா சீக்கிரமாகவும் வெந்து வந்துடுது, முட்டையும் வந்து உடஞ்சி வர மாட்டேங்குது. முட்டை நம்ம கிணத்துல போட்டு வேக வச்சா கூட சில நேரம் உடஞ்சி போயிடுது முட்டை. பட் இதில் வந்து முட்டை உடையவே மாட்டேங்குது, நம்மளுக்கு உரிச்சு எடுக்கவும் ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து முட்டையை அவிக்கிறதா இருந்தால் குக்கரில் ட்ரை பண்ணி பாருங்கள். முட்டையை பாதியாக கட் பண்ணி நல்லா பஜ்ஜி மாவில் டிப் பண்ணிவிட்டு அதை அப்படியே எடுத்து முட்டையை வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துட்டேன். அலம்துல்லா, செஞ்சது எல்லாத்தையும் எடுத்து வச்சு நாங்களும் நோம் திறக்க ரெடி ஆகிட்டோம். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.